கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரத்தில் நாம் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் குறித்து கற்றுக்கொண்டு வருகிற இந்த வேத பாட தொடரில் நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம், 21வது அதிகாரத்தில் தேவன் புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் என்கிற காரியத்தில் அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் வாசித்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் அங்கே அந்த புதிய எருசலேம் வானத்திலிருந்து இறங்கி வருகிறதையும், அங்கே அந்த வாசஸ்தலம் மனிதர்கள் மத்தியிலே அது இருக்கும் என்று சொல்லியும், இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லியும், தேவன் அவர்களுக்கு அவருடைய தேவனாயிருந்து அவர்கள் எல்லாரும் அவருடைய ஜனங்களாயிருந்து அவருடைய குமாரர்களாயிருப்பார்கள் என்றும், அவர் கண்ணீரை துடைப்பார், மரணமில்லை, இனிமேல் இந்த புதிய பூமியில இந்த புதிய சிருஷ்டி பிளஸ் சாபமில்லை என்று எல்லாம் சொல்லி அவர் சொல்லிவிட்டு, எல்லாவற்றையும் புதிதாக்கினேன் என்று சொல்லி சொல்லிவிட்டு, அதில் பங்கு பெறுகிறவர்களை குறித்தும் ஜெயம் கொள்கிறவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பெயர் வைத்து இருக்கிறதை நாம் வாசித்தோம். தாகமா இருக்கிறவன் இது வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறவர்களுக்கு அது கிடைக்கும். தாகமா இருந்து இந்த புதிய எருசலேம்ல நான் இருக்கணும்பா, இருக்க வேண்டும் என்று சொல்லி தாகமாயிருக்கிறவர்களுக்கு அது கிடைக்கும் என்று சொல்லியும் அவர் அங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே 6வது வசனத்தில், அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த புதிய சிருஷ்டிப்புல நமக்கு ஒரு பங்கு வேண்டும் என்று சொல்லி அதில் தாகமாயிருக்கிறவர் அவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்படி ஒன்று வரும் என்று சொல்லி அதில் தாகமாயிருக்கிறவர்கள் அதை பலவந்தமாய் பிடித்து கொள்கிறவர்கள் என்று எல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோமே, அவர்கள் நிச்சயமாய் அதில் பங்கு பெறுகிறார்கள் பருவார்கள். ஜெயம் கொள்கிறவர்கள் அதை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அது மட்டுமல்ல, பயப்படுகிறவர்கள், 8வது வசனத்தில், பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள் அருவறுப்பானவர்கள் கொலைபாதகர் விபச்சாரக்காரர் சூனியக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் பொய்யர் அனைவரும் அவிசுவாசத்திலிருந்து ஆரம்பிச்சு பொய்யர் வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிற இப்படிப்பட்ட மக்கள் பயப்படுகிறவர்களாய் அவிசுவாசிகளாய் அருவறுப்பானவர்களாய் கொலை செய்கிறவர்களாய் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை இருக்கிறவர்கள் இரண்டாம் மரணத்துக்கு தான் போவாங்க, அவங்க இந்த புதிய சிருஷ்டிப்புக்கு வரமாட்டாங்க என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை, தேவன் தம்முடைய வாயை திறந்து சொல்லுகிறதை நாம் இங்கே யோவான் சுவிசேஷகர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் 9வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த புதிய சிருஷ்டிப்பை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. 21வது அதிகாரம் 9வது வசனம், பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். யோவானை கூட்டிட்டு போய் அங்க ஒரு உயரமான மலையில, மிகவும் உயரமான மலை, நம்ம படத்துல அதை போட முடியுமான்னு சொல்லி தெரியல, மிகவும் உயரமான மலையில அந்த எருசலேம் பட்டணம் இறங்கி வருகிறதை அவன் காண்பித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எருசலேம் பட்டணம் இறங்கி வருகிறது, அதற்கு பெயர் அந்த தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை காண்பித்தான். அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். மணவாட்டி என்று சொல்லி சொல்லுவது யாரோ ஒரு தனிப்பட்ட மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல, மனுஷி அல்ல. இங்கே மணவாட்டி என்று சொல்லி சொல்லப்படுவது அந்த புதிய எருசலேம் என்று சொல்லி சொல்லப்படுகிற பட்டணம், அதிலே இயேசு வாசமாயிருப்பார். அந்த பட்டணத்தில் இயேசு வாசமாயிருப்பார்.
அவர் அதில் வாசமாயிருப்பார் என்கிறபடியினால, அவர் அந்த பட்டணத்திலே இருக்கிறபடியினால அது மணவாட்டி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நாம் ஏற்கனவே ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டியை குறித்து 19வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். அது பரலோகத்தில் இருக்கிற அந்த மீட்டு கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அந்த பரலோகத்தில் இருக்கிற மக்களில் ஒரு கூட்ட மக்கள் அவர்கள் ஆயத்தமாக்கினார்கள். எதற்கு? பரிசுத்தம் அந்த மணவாட்டியாக இருப்பதற்கு ஆயத்தம் படுத்தினவர்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தத்தினாலே தங்களுடைய வஸ்திரத்தை தோய்த்தவர்களுக்குள்ளாக காணப்படுகிற ஒரு கூட்ட மக்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அவர்களுடைய வஸ்திரம் பிரகாசமும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லி, அவருடைய வஸ்திரத்தை குறித்து பரிசுத்தவான்களுடைய நீதிகள் என்று சொல்லி அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் வாசமாயிருக்கிற அந்த புதிய எருசலேமே அவருடைய மணவாட்டியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சபை, அதில் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்படி கழுவப்பட்டு ஹல்லேலூயா, அவர் அந்த மிகுந்த உபத்திரவத்திலும் மறுதலியாமல் தேவனை பற்றி கொண்டவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுக்குள்ளாக மணவாட்டியாக இருந்த ஒரு கூட்ட மக்களை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் இப்பொழுது எருசலேம் என்கிற பட்டணமாய் அவர்கள் இறங்கி வருகிறார்கள். ஹல்லேலூயா. எருசலேம் என்கிற பட்டணமாய் இறங்கி வருகிறார்கள். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார்கள். ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், அதின் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தின கற்களை போலவும் பளிங்கி ஒளியில் உள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. அது மிகவும் அழகாய், மிகவும் பிரகாசமான ஒரு வெளிச்சமாய், பளிங்கு ஒளியை போல. அது ஏதோ ஒரு ஒளிர்கிற கண்ணாடியை போல, விலை உயர்ந்த கல்லை போல, அது மிகவும் பிரகாசமாய். நாம் இன்றைக்கு பார்க்கிற கற்கள் எல்லாம் அதிலிருந்து வெளிச்சம் வராது. அது வெளியே இருக்கிற வெளிச்சம் அதில் பட்டு எதிரொலிக்கும் பொழுது அதுவே அழகானதாக இருக்கும். ஆனால் இதுவோ அதிலிருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது. அது மிகவும் அழகான, மிகவும் அருமையான, பிரகாசமான ஒரு வெளிச்சமாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த வெளிச்சத்தில் பூமியில் இருக்கிற எல்லாரும் நடப்பார்கள் என்று சொல்லி பின்னால் இருக்கிற வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இப்படியாய் அந்த பெரிதும் உயர்வுமான பர்வதத்தில் அங்கே அந்த எருசலேம் இறங்கி வந்து அங்கே இருக்கிறதை நாம் இந்த வசனத்தினாலே கற்றுக்கொள்கிறோம். அந்த இறங்கி வருகிற அந்த எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட அந்த இடம் பெரிதும் உயரமான பர்வதம். பெரிதும் உயரமான பர்வதம், இந்த உயரமான பர்வதம் என்பதற்கு தான் சியோன் என்று சொல்லி பெயர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சியோன் என்று சொல்லி சொல்லுவது எருசலேம் இருந்த பட்டணம், எருசலேம் பட்டணம் இருந்த மலைக்கு பெயர் சியோன். அங்கே தாவீது அந்த சியோன் கோட்டையை பிடித்தான் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இந்த பூமியில் இருந்த ஒரு மலையை குறித்து, அங்கே அதன் மேலே எருசலேம் பட்டணம் கட்டப்பட்டது என்று சொல்லியும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த சியோன் அந்த மலைகளுக்கெல்லாம் உயர்ந்த மலை, அது சியோன் மலை. அதன் மேலே ஒரு கோட்டை, அதை தாவீதால் பிடிக்க முடியாது என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அந்த கோட்டை மிகவும் உயரமானதாக இருந்தது. ஹல்லேலூயா. எனவே அந்த கோட்டைக்கு சியோன் கோட்டை என்று சொல்லி பெயர். எனவே சியோன் என்பதற்கு உயர்ந்த மலை என்று சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நாம் வேதத்தில் அதை அப்படியே வாசிப்பதில்லை, ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை அங்கே காணப்படுகிறது. இங்கும் பார்க்கிறோம், பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேலே அங்கே எருசலேம், புதிய எருசலேம் வந்து இறங்கினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த உயரமான மலையின் மேலே அங்கே இறங்கின அந்த புதிய எருசலேமை குறித்து தொடர்ந்து நாம் வருகிற வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அதை வருகிற வசனங்களில் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அதனுடைய அஸ்திபாரங்களை குறித்தும் வாசல்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணம் எவ்வளவு அருமையானது! நாம் இந்த படத்தில் காண்பிப்பது அவ்வளவு ஒரு துல்லியமான படம் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. ஆனால் இதை விட மகா மகிமையான ஒரு பட்டணம் தான் அந்த எருசலேம் பட்டணம். அந்த பட்டணத்தினுடைய அமைப்புகளை குறித்து நாம் இங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் 12 வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது, அதற்கு பெரிதும் உயருமான மதிலும் கிழக்கே 3 வாசல்களும் வடக்கே 3 வாசல்களும் தெற்கே 3 வாசல்களும் மேற்கே 3 வாசல்களுமாக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. பாருங்க, இந்த பட்டணம் அது உயரமான மதில்கள் உள்ள ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் கிழக்க வடக்க மேற்க தெற்க என்று சொல்லி 4 பகுதிகளிலும் ஒவ்வொரு திசையிலும் 3 வாசல்கள் இருந்தன. அந்த வாசல்கள் எல்லாவற்றிலும் தூதர் ஒவ்வொரு தூதன் காவலாக இருந்தான். அந்த வாசலுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பெயர் அங்கே இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய பெயராய் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி இந்த வசனங்களில வாசிக்கிறோம். தொடர்ந்து 14 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த நகரத்திற்கு 12 நகரத்தின் மதிலுக்கு, நகரத்துக்கு மதில் கட்டியிருக்கு, அதுதான் உயரமான மதில். அந்த மதிலுக்கு 12 கற்கள் அஸ்திபார கற்களாய் இருந்தது. அங்கே அந்த கற்களுக்கு பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய பெயர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, 12 இஸ்ரவேல் மக்களையும் 12 அப்போஸ்தலரையும் எல்லாரையும் அல்லது பழையற்பாட்டினருடைய அதற்கு ஆதாரமாக இருந்த அந்த 12 கோத்திர பிதாக்களுடைய பெயர்களும் சபைக்கு ஆதாரமாக இருந்த 12 அப்போஸ்தலருடைய பெயர்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அங்கே அந்த பட்டணத்தில் அவர்கள் எல்லாம் அவ்வளவு 12 அப்போஸ்தலர் மேல கட்டப்பட்ட ஒரு அந்த அஸ்திபாரத்தின் மேல அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல கட்டப்பட்ட ஒரு சபை அல்லது கட்டப்பட்ட ஒரு பட்டணமாய் நகரமாய் இந்த புதிய எருசலேம் இருக்கிறதை இங்கே விளங்க பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி வாழ்ந்தவர்கள்தான் இந்த அஸ்திபாரத்திற்கு, அந்த அப்போஸ்தலருடைய அஸ்திபாரங்களுக்கு மேலே கட்டப்பட்டவர்கள்தான் இந்த சபை அல்லது இந்த புதிய எருசலேம். ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நாம் அடுத்த வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, அந்த மதிலை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாம் 15 வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அதனுடைய மதில்களை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெரிய ஊர், பெரிய பட்டணம், அந்த பரிசுத்த புதிய எருசலேம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த பட்டணம், அதனுடைய நகரத்தினுடைய மதில்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 15 வசனத்தில் வாசிக்கிறோம். என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோளை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. அதன் அகலமும் நீளமும் சதுரமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 10,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. அந்த பட்டணத்தை அளந்த அளவை குறித்து சொல்லப்பட்டிருக்க 12,000 ஸ்தாதி என்று சொல்லி ஒரு வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். 12,000 ஸ்தாதி. ஸ்தாதி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம். ஆங்கில வேதாகமத்தில் ஃபர்லாங் என்று சொல்லி அதை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது அநேகருடைய கருத்தின்படி அது ஏற 12,000 ஸ்தாதி என்று சொல்லி சொல்லுவது கிட்டத்தட்ட 2,400 கிலோமீட்டர் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. 2,400 கிலோமீட்டர் என்று சொல்லி சொல்லுவது அதனுடைய அளவு.
அதனுடைய உயரம், அகலம், நீளம் எல்லாம் சமமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சமமாக இருக்கிற அளவில் 2400 கிலோமீட்டர் அளவு என்று சொல்லி சொல்லும் பொழுது அது அதனுடைய உயரமா அல்லது அதனுடைய சுற்றளவா என்று சொல்லி நாம் ஒரு கேள்வி கேட்கலாம். 2400 கிலோமீட்டர் நீளம் அகலம் என்று சொல்லி சொல்லுவோமானால் அது எவ்வளவு பெரிய இடம்? இந்தியாவினுடைய அளவை நாம் பார்ப்போமானால் அது கிழக்கு பக்கம் அந்த அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் முதற்கொண்டு மேற்கு குஜராத்தினுடைய முடிவு வரைக்கும் நாம் பார்ப்போமானால் 2933 கிலோமீட்டர் என்று சொல்லி இந்தியாவினுடைய அளவு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஊரை அது ஒரு பக்கமாய் அதை எடுத்துக்கொள்வோமானால் ஒரு பக்கம் 2400 கிலோமீட்டர் என்று சொல்லி சொல்லுவோமானால் கிட்டத்தட்ட அதனுடைய அகலம் இந்தியாவினுடைய அகலத்தை போல இருக்கிறது. ஆனால் அநேகர் சொல்லுவது அது சுற்றளவு என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் அதை நான்காக நாம் பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு கிழக்கு பக்கம், வடக்கு, கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு என்று சொல்லி அந்த நாலு பக்கமும் சேர்ந்து 2400 என்று சொல்லி எடுத்துக்கொண்டோமானால் 600 கிலோமீட்டர் ஒரு பக்கத்தினுடைய அளவு, அதனுடைய மதில்களின் உயரம் 600 கிலோமீட்டர் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கலாம். தேவன் உண்டாக்குகிற பட்டணம் மகா பெரியது. அது எப்படி எடுத்துக்கொண்டாலும் 600 கிலோமீட்டர் என்று சொல்லி எடுத்துக்கொண்டாலும், 2400 கிலோமீட்டர் என்று சொல்லி எடுத்துக்கொண்டாலும், அது உண்மையில் 600 கிலோமீட்டர் என்று சொல்லி எடுத்துக்கொண்டாலே அது மகா பெரிய பட்டணம். 600 கிலோமீட்டர் பட்டணம், நம்முடைய சென்னை போன்ற பட்டணங்கள் கூட ஒரு 30-40 கிலோமீட்டர் அளவு தான். 600 கிலோமீட்டர் என்பது அந்த ஊரை காட்டிலும் 10-15 மடங்கு பெரிதான பட்டணம். அவ்வளவு பெரிய பட்டணத்தில் எவ்வளவு பேர் தங்கியிருக்கலாம் என்று சொல்லி நாம் ஒரு கற்பனை செய்து பார்ப்போமானால் அது எவ்வளவு பேர் இருக்கலாம். ஆண்டவர் இன்னும் அவர் ஏன் வரவில்லை என்று சொல்லி சொல்லுவதற்கு அவர் சியோனை கட்டி முடித்த பின்பு தன் மகிமையில் வெளிப்படுவார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, இன்னும் அந்த பட்டணத்தினுடைய நிறைவு ஆகவில்லை. பட்டணத்தில் இருக்க வேண்டிய மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு எண்ணிக்கை இருக்கிறதோ அவ்வளவு எண்ணிக்கைக்கு இன்னும் மக்கள் சேர்ந்து முடிக்கவில்லை. இன்னும் மணவாட்டி என்கிற அந்த பட்டணத்தினுடைய அளவில் எத்தனை பேர் அதில் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நியமித்திருக்கிறாரோ அந்த நியமனத்திற்கு ஏற்ற எண்ணிக்கை இன்னும் உண்டாகவில்லை என்றே அதற்கு அர்த்தமாகிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வோமானால் அது நன்மையாக இருக்கும். இன்னும் தேவன் எத்தனை பேர் புதிய எருசலேமுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆசையாயிருக்கிறார், நாம் போய் சேரலாமா? இவ்வளவு இடத்தை வச்சிருக்கிறாரே, இவ்வளவு பெரிய ஊரை வச்சிருக்கிறாரே, அதுல இன்னும் நிரம்பல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கொண்டு இருக்கிறது போல அங்கே சொல்லப்பட்டு இருக்கிற சியோனை கட்டி முடித்ததற்கு பின்பாக, சியோன் மேல இருக்கிற அந்த எருசலேம் பட்டணத்தை கட்டி முடித்ததற்கு பின்பாக அவர் தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய சம்பத்தாகிய மக்களை சேர்த்து கொள்ளும்படிக்காக, பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக அவர் வருவார் என்று சொல்லி நாம் தெளிவாய் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா! அந்த பட்டணத்தை அவ்வளவு பெரிய பட்டணமாய் அவர் உண்டாக்கி வைக்கிறார். அதை அன்றைக்கு வெளிப்படுத்தி காண்பித்த அந்த தேவன், தரிசனத்தில் காண்பித்தவர் ஒரு நாள் நிச்சயமாய் அதில் அவருடைய மனவாட்டி ஆகிய மக்கள் அதில் இருந்து அங்கே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு பட்டணமாய், அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்ட ஒரு பட்டணமாய் அந்த பட்டணம் இருப்பது நிச்சயமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இன்னும் கூட அந்த பட்டணத்தில் குறித்து நான் வாசிக்கும் பொழுது அதனுடைய நீளம் அகலம் உயரம் எல்லாம் சமம். அது நீளம் எவ்வளவோ அதுதான் அகலம், அகலம் எவ்வளவோ அதுதான் உயரம் என்று சொல்லி சொல்லும் பொழுது நாம் அது மகா பரிசுத்த ஸ்தலத்தை காண்பிக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். மகா பரிசுத்த ஸ்தலம், வேதத்தில் நாம் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி தேவன் மலையிலே காண்பிக்கப்பட்ட ஒரு மாதிரியைப் போல ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும்படிக்கு மோசே இடத்துல சொன்னார். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரிடத்திலும் அவர்களிடத்தில் தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய அளவுகளை கொடுத்தார். 50 முழம் அகலம்,
100 முழ நீளம் என்று சொல்லி அதனுடைய பிரகாரத்திற்கு அளவை கொடுத்தார். அது சுற்றிலும் போட்டிருக்கிற அந்த வேலி அது 50 முழம் அகலம், 100 முழம் நீளம். இப்படிப்பட்ட ஒரு சுற்றிலும் இருக்கும்படிக்கு அவர் கொடுத்தார். இது ஒரு மாதிரியாய் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அளவுகளை வைத்து மாதிரியாய் உண்டாக்கப்பட்ட ஒரு படத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உள்பகுதியிலே அந்த சுற்றி கட்டப்பட்டிருக்கிற அந்த பிரகாரத்திற்கு மத்தியிலே அங்கே ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி ஒரு கூடாரமும் போடப்பட்டது. அந்த கூடாரத்தினுடைய அளவு பார்க்கும் பொழுது அது 10 முழம் அகலம், 30 முழம் நீளம். அந்த 10 முழம் அகலம், 30 முழம் நீளம் இரண்டாக பிரிக்கப்பட்டு நடுவில் ஒரு திரை தொங்கவிடப்பட்டிருந்தது. அந்த திரை அந்த 10 முழம் 30 முழம் அளவுள்ள அந்த கூடாரத்தை இரண்டாக பிரித்தது. அதற்கு உட்புறத்தில் இருக்கிற பகுதி அது 10 முழம் அகலம், 10 முழம் நீளம், 10 முழம் உயரம். அந்த கூடாரத்தினுடைய உயரம் 10 முழம். அதில் பிரிக்கப்பட்ட உள்பகுதி அது 10 முழம் அகலம், நீளம், உயரமும் 10 முழம். எனவே நீளம், அகலம், உயரம் எல்லாம் உட்பகுதியில் இருக்கிற இடத்திற்கு சமமாக இருந்தது. அதில் இருக்க அந்த உள்பகுதியில் தான் உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி அந்த கிருபாசனம், கர்த்தர் வாசமாக இருக்கிற இடம், அந்த கிருபாசனத்தின் மேல் மூடியிலே அங்கே அந்த உடன்படிக்கை பெட்டியின் மூடி, கிருபாசனம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த மூடியிலே தேவன் ஒரு மேகத்திலே அவர் வாசமாக இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசமாக இருக்கிற இடம், அதில் தான் தேவன் இருப்பார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி அதற்கு பெயர். அதற்கு முன்பாக இருக்கிற இடம் அது 10 முழம் அகலம், 10 முழம் 10 முழம் உயரம், ஆனால் நீளம் 20 முழம். எனவே அந்த 20 முழம் இருக்கிற அந்த பகுதிக்கு பெயர் பரிசுத்த ஸ்தலம். உள்ள இருக்கிறது மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நீளம், அகலம், உயரம் மூன்றும் சமமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எருசலேமுக்கு நீளம், அகலம், உயரம் எல்லாம் சமம். நீளம், அகலம், உயரம் எல்லாம் சமம். எனவே இது மலையில் காண்பிக்கப்பட்ட ஒரு மாதிரி. அந்த தேவன் வாசமாயிருக்கிறவர், அங்கே கர்த்த அவர் மத்தியில வாசமாயிருப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு உரியதாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அது மத்தியில இயேசு கிறிஸ்து வாசமாயிருப்பார். ஹல்லேலூயா. அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசமாயிருக்கிறவர். அந்த பட்டணத்துடைய அளவுகளும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அளவுகளைப் போல சதுரமாய் உயரமும் அகலமும் நீளமும் சமமாய் இருக்கிறதை நாம் இந்த புதிய எருசலேமுடைய அளவாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய மற்ற காரியங்களையும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷனுடைய அளவின்படியே 144 முழமாக இருந்தது. அதனுடைய மதிலினுடைய அகலமே மகா பெரிய அகலம், 144 முழம், 144 முழம். இன்ன நம்ம ஊரில் 100 அடி ரோடு அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க, 200 அடி ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது 400 அடி ரோடு மாதிரி, 444 முழமாக இருந்தது. 444 முழம். இந்த முழம் நாம் இந்த இன்றைக்கு நாம் உபயோகப்படுத்துகிற முழத்தை விட பெரியது. அது கிட்டத்தட்ட 1.5 மடங்கு பெரியது. அப்படின்னா கிட்டத்தட்ட இது 600-700 அடி அகலம் உள்ள மதில். அதுக்கு மேலே 600-700 அடி அகலத்தோட ஒரு மதில் சுவர் இருக்கும்னா அதில் பிளே கிரவுண்டே வைக்கலாம். அவ்வளோ அகலமான மதில் சுவர், மகா பெரிய பட்டணம். அது ரத்தனக்கல்லை போல மின்னுகிற ஒரு பட்டணம். அந்த மதில் சுவர் எல்லாம் ரத்தன கற்கள், அது ஒளிர்கிறது, அது வெளிச்சம் அங்கிருந்து வெளியே வருகிறது. அவ்வளோ அருமையான, அழகான, பார்ப்பதற்கே பிரமிக்கத்தக்கதான ஒரு தோற்றமாய். அது தூரத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும்
அவர்களுக்கும் தெரியும்படிக்காக அதனுடைய வெளிச்சமாக பிரகாசமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 18வது வசனத்தில் அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்கு கோப்பான சுத்த பொன்னாயிருந்தது. மதில் நகரம் மதில் வந்து வச்சிரக்கல் அது பட்டணத்தினுடைய தர எல்லாம் சுத்த பொன். ஹல்லேலூயா. அவ்வளவு மகிமை நிறைந்த ஒரு பட்டணமாய் மகிமையாய் கால்கள்ல தங்கத்தை மிதிக்கத்தக்கதான பரிசுத்தவான்கள் இருக்கிற இடமாய் கால்களுக்கு கீழாய் தங்கத்தை மிதித்து போடுகிற மிதித்து நடக்கிற பரிசுத்தவான்கள் வாழ்கிற ஒரு இடமாய் அந்த புதிய எருசலேம் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த எருசலேம் நகரத்தை குறித்து வருகிற நாட்களிலே அந்த மதில்களின் தன்மைகளையும் அந்த அஸ்திபாரங்களையும் அது அதிலே வாசமாயிருக்கிறவர்களையும் குறித்து அந்த புதிய பூமியை குறித்தும் தேவனுடைய சிங்காசனத்தை குறித்தும் வருகிற நாட்களிலே தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு கர்த்தராமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.